பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோவில் கூட நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட்டல் மீட்டரை பற்றி தான். ஆல்ரெடி நம்ம ப்ரொமோ வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். இந்த மீட்டரில் வர கனெக்ஷன்ஸ் எதுக்கு, ரிவ்யூ என்ன, இதில் ஃபங்க்ஷன் என்ன, எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷனை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். வாங்க நன்றது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த மீட்டர், டிஜிட்டல் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கனெக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டூ பின் கப்ளர் எடுத்துக்குவோம். இந்த டூ பின் கப்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனும் ஒரு ஒயிட்டும் வருது. இந்த க்ரீனும் ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் கேஜுக்கு உரியது. அதில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டா போதும், ஃபியூல் கேஜ் ஃபிட் பண்ணி அதில் இதை கனெக்ட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 9-pin கப்ளர். இந்த 9-pin கப்ளரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நமக்கு ஒரு 5-pin தான் இருக்குது. அந்த 5-pin அஞ்சு கலர் என்னென்னு சொல்கிறேன். இந்த கலர் எந்தெந்த எதுக்கு வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எதுன்னு பார்த்திங்கன்னா இதில் பிளாக்கு தான். இதில் வந்து எர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைபீம்குரிய கனெக்ஷன். அடுத்து இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்குரியது. அடுத்து இந்த லைட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டருக்குரியது. இவ்வளோ தான் இந்த சிம்பிள் கனெக்ஷன். இது எதுலேயுமே கொஞ்சம் நானும் இந்த கனெக்ஷனுக்கெலாம் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், எந்த அளவுக்கும் வரல. பட் இதை கேட்லாக் கொடுக்காதனால கொஞ்சம் இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கனெக்ஷன்லாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தும், இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டரோட பாசிட்டிவ் சப்ளையும், இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஹைபீம்குரிய இண்டிகேஷனும், இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பிளிங்கரான இண்டிகேட்டருக்குரியதும், இந்த லைட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுக்குரிய இண்டிகேட்டருக்குரியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ட்ரிப் மீட்டர் பண்ணுறதுக்கும் ஓடோ மீட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் இதில் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, இதில் 7 கலர் கொடுத்துருப்பாங்க, இந்த 7 கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய இது ஒரு ஆப்ஷன் தான். ப்ளஸ் இந்த ஒரு சிங்கிள் வயர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த சிங்கிள் வயர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்பிஎம்க்கு வர சப்ளைக்கு, ஆர்பிஎம் வர சப்ளை இதில் கொடுத்தோம்னா நமக்கு ஆர்பிஎம் மீட்டர் இதில் ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்பீடோமீட்டரோட அந்த கேபிளை வந்து இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடோமீட்டர் கனெக்ஷனும் இதிலே வந்துடும். இது ஒரு சிம்பிளான கனெக்ஷன் தான், இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் இப்போ எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெட் வயர் வந்து நம்ம பவர் சப்ளை வந்து ரெட் வயர் வந்து மெயின்லேயும் பிளாக்கை வந்து அந்த க்ரீன்லேயும் சப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டன் பற்றி சொல்கிறேன், இந்த சிஸ்டத்தை பற்றி. ஃபஸ்ட்டு இந்த பட்டனில் ஃபஸ்ட் டிக் பண்ணோம்னா நம்ம இப்போ ஓடோ மீட்டரில் இருக்குது. ஃபஸ்ட் டிக் பண்ணோம்னா ட்ரிப்பு ஒன்றுக்கு மாறும், ரெண்டாவதுக்கு ஓடோ மீட்டருக்கு ரிட்டன் ஆகிடுது. ட்ரிப் ஓடோ மீட்டர் ஃபஸ்ட் லுக்குக்கு வந்து ட்ரிப்புக்கு மாறும், செகண்ட் லுக்கு ஓடோ மீட்டருக்கே வரும். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பட்டனை. இப்போ ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதுதான் இந்த பட்டனோட ஆப்ஷன்ஸ் வந்து சொல்கிற ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர், நம்ம ஸ்பீடா மீட்டருக்கு பின்னாடி கேபிள் கொடுத்தா ஒர்க் ஆயிரும். அந்த கனெக்ஷனில் வந்து நமக்கு இண்டிகேட்டருக்குரிய கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தா ஒர்க் ஆயிரும். ப்ளஸ் இந்த ஆர்பிஎம் மீட்டருக்கு வந்து நம்ம இப்போ பண்ணி காமிக்க போகிறேன், ஆர்பிஎம் மீட்டர் எப்படி இதில் வந்து ஒர்க் ஆகுறது, எதில் கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஆர்பிஎம் மீட்டர் ஓடுறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைட்லேருந்து மேலே வரும், அதுதான் ஆர்பிஎம் மீட்டருக்குரியது. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்பிஎம் மீட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இதில் எப்படி ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க் ஆச்சுன்றதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம் மீட்டரில் நான் இந்த ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, மீட்டர்லேருந்து வர இந்த அந்த ரெட் அண்டு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்பிஎம் மீட்டருக்குரியது. இதுக்கு வந்து நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்து இந்த ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க் பண்ண வச்சேன்னு பார்த்தீங்க,
நம்மளோட இந்த பிக்கப் காயில் செட்டப்பில் இருந்தால் ஆல்ரெடி இந்த ஒரு டெஸ்டிங் போர்டை நம்ம பார்த்துருப்போம். இந்ததுலேருந்து நம்ம கனெக்ஷன் எடுக்கணும். ஆர்பிஎத்துக்கு இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லித்தரேன். இந்த பிக்கப் காயிலில் டபுள் லைன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே, ஒரு லைனை பாடி எட் பண்ணிடுங்க, பாஸ் பாடி எட் பண்ணிவிட்டு இன்னொரு லைனை வந்து டைரெக்டாக ஆர்பிஎத்துக்கு கொடுத்துடலாம். ஒரு சில பிக்கப் காயில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வயர் தான் வரும், அந்த சிங்கிள் வயரில் வந்து பார்த்திங்கன்னா லூப் பண்ணி டைரெக்டாக இந்த சிங்கிள் வயர் கொடுத்துடலாம். இதுதான் ஒரு ஆர்பிஎம் இல்லாத வண்டிக்கு ஆர்பிஎம் ஒர்க் பண்ணக்கூடிய கனெக்ஷன். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிக்கப் காயில் இருந்து அவுட்லைன் எடுத்து நமக்கு கொடுத்தா போதும், நமக்கு ஆர்பிஎம் வந்து ஒர்க் ஆயிரும். இவ்வளோதான் இந்த சிம்பிள் கனெக்ஷன். மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபியூயல் கேஜுக்குரியது, மிச்சம் எல்லாம் இண்டிகேட்டரு, ஹை பீமு, மெயினே எடுத்து அவ்வளோதான் இந்த இதோடது. இப்போ இதை வந்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 9-pin கப்ளர் நீங்கள் வந்து இதுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த 9-pin கப்ளரு, இந்த கப்ளரில் உள்ள கனெக்ஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்தபடி பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பைக் எலக்ட்ரீஷியன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை பற்றினா ஒரு ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ.